முதல் முறையாக வரும் 7-8 தேதிகளில் செட்டிநாடு திருவிழா. கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவை கொடிஷியா வளாகத்தில் வரும் 7-8 தேதிகளில் காலை 10 மணி முதல் இரவு 8:30 மணி வரை செட்டிநாடு திருவிழா நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும் பொழுது, செட்டிநாடு திருவிழாவிற்கான ராயல்டி பாஸ் வாங்குவோருக்கு வரவேற்பு பானத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும். செட்டிநாடு பகுதியைச் சேர்ந்த பல பொருட்களின் அணிவகுப்பை அருங்காட்சியகத்தில் பார்த்து மகிழலாம். அதோடு செட்டிநாடு நகர கோவில்களையும் காணலாம். கடைவீதியில் பொருட்களை வாங்கலாம். தங்கள் கைகளால் கொட்டான் முடையலாம். ஆத்தங்குடி டைல்ஸ் செய்யலாம். சுண்ணாம்பு பூச்சி கற்கலாம். சுவர்களில் டென்ஸ் ஆர்ட் செய்யலாம். செட்டிநாடு பலகாரங்களையும் சமைத்து பார்க்கலாம். நம் சிறு வயதில் விளையாடி மறந்து போன பல பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாடலாம். அறுசுவை சைவ அசைவ செட்டிநாடு விருந்து உண்ணலாம். அழகிய பொருட்கள் ஞாபகார்த்தமாகவும் வாங்கிச் செல்லலாம். ராயல்டி பாஸ் பெற 6383911627 என்ற எண்ணிலோ www.ngucbe.com என்ற இணையதளத்திலோ தொடர்பு கொள்ளலாம். ராயல்டி பாஸ் பெற்ற பின்னர் அதில் கொடுக்கப்பட்டுள்ள இணைய தொடர்புக்கு சென்று உங்களுக்கு விருப்பமான உணவு வேலையை முன்பதிவு செய்யலாம் என்றனர். இவ்விழாவிற்கான கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தொடக்கி வைக்கிறார். கோவை மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் உடனிருந்து விழாவை சிறப்பிக்கின்றார். செட்டிநாடு குழும நிறுவனங்களின் தலைவர் முத்தையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இவ்வாறு அவர் தெரிவித்தனர். ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் கொடிசியா டி ஹாலில் செட்டிநாடு திருவிழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் 9 நகர கோயில்கள் செட்டிநாடை சேர்ந்த 9 நகர கோயில்களில் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஒரு கோயில் குளத்தையும் வந்து இங்கே வந்து ஒரிஜினலாக வந்து உண்டு பண்ணுறோம். இது தவிர ஒரு அருங்காட்சியகம், செட்டிநாடின் கைவினை பொருட்கள், அவங்களுடைய பாரம்பரியம் கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே ப்ரொட்ரே பண்ணுற மாதிரி ஒரு அருங்காட்சியகம். அது தவிர 80 ஸ்டால்ஸ் இருக்குது. இதில் வந்து செட்டிநாடை சார்ந்த நகைகள், தங்கம் மற்றும் வைர நகைகள், சேலைகள் மற்றும் உணவு பொருட்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கும் இருக்குது, சேல்ஸுக்கும் இருக்குது. அது தவிர ஒரு வந்து பந்துக்கட்டு இருக்குது. இதில் வந்து செட்டிநாடு மீல்ஸ், ஃபுல் ஃப்ளெஜ்டு செட்டிநாடு மீல்ஸ், சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் பரிமாறப்படும். அதுபோக வந்து இதில் வந்து நாங்கள் வந்து செட்டிநாடு ஸ்நாக்ஸுமே வந்து பலகார திண்ணைங்கிற ஒரு இடத்துல வந்து விற்கிறோம். இது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு இலவசம். இது வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸு மற்றும் வந்து கொட்டான் முடையிறது, இந்த லைம் பிளாஸ்டிங்லாம் பண்ணி பார்க்கும்னு விரும்புகிறவங்க ஒரு 1000 ரூபா வந்து பாஸ் வாங்கினாங்கன்னா, அவங்க வந்து ராயல்டி பாஸ் வாங்கினாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து கைப்பட வந்து செஞ்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ராயல்டி பாஸ் வாங்குறவங்களுக்கு பந்திக்கட்டில் வந்து ஒரு மீலுமே வந்து நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மீல் செட்டிநாடு உணவு கொடுக்குறோம். இந்த உணவு எல்லாமே வந்து இப்போ செய்கிறதுக்கு வந்து செட்டிநாட்டின் தலை சிறந்த சமையல் கலைஞர்கள் செட்டிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்படுறாங்க. இதை தவிர சனிக்கிழமை இரவு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமும் கொடிசி ஆம்பி தியேட்டரில் நடத்துகிறோம். அதில் வந்து சூப்பர் சிங்கர் மானசி மற்றும் ஃபியூஷன் மியூசிக் செண்டிமேலம் வித் நாதஸ்வரம், அப்புறம் வந்து கலக்கப்போவது யார், தங்கதுரை அவர்கள் ராமர், இது போக ஒரு ஜக்லர், இது எல்லாமே வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்கும். அனைவரும் வந்து பங்கு பெற்று எங்களை விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறோம். ஆக்சுவலாக வந்து கொங்கு நாடு, ஒவ்வொரு நாட்டில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்தந்த கல்ச்சர் ஃபேமஸ். இப்போ கொங்கு நாட்டு குறித்தான கல்ச்சர் இருக்குது. செட்டிநாடும் வந்து வந்து இந்த கல்ச்சர் பாரம்பரியம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து மற்ற இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கு வந்து அரிய, ஏன்னா இப்போ செட்டிநாடுக்கு வந்து அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பார்க்கக்கூடியது, அங்கே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே இங்கே கொண்டு வரோம். இந்த மக்களுக்கு இங்கேயே அவங்களுடைய ஊர்லேயே கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாகும். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தோம். நாங்கள் என்னியுங்கிற ஆர்கனைசேஷன் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்ததுங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். இது வந்து ஜனவரி 7-10:35 வந்து கலெக்டர் டாக்டர் சமீரனை அவங்க வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. டாக்டர் மிஸ்டர் பிரதாப் கார்பரேஷன் கமிஷனரும் வராங்க. டாக்டர் எம்ஏஎம்ஆர் முத்தையா செட்டிநாடு குரூப் சேர்மனும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. இது 2 நாளும் காலையில் 9 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் இந்த விழா நடக்கும். ஓகே சார்,